கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே அக்கா தம்பி கீர்த்தி ஒரு பணக்கார வீட்டுல வீட்டு வேலை பாத்துக்கிட்டு இருந்தா பாலு அவங்களுடைய தோட்டத்துல காவல காத்துக்கிட்டு இருந்தான் பாலு ரொம்ப சோம்பேறிங்கிறதுனால காவலுக்கு இருக்கிற அப்படிங்கிற பேரை சொல்லி தோட்டத்துக்கு போயி நல்லா சாப்பிட்டு அவன் காவல காத்துக்கிட்டு இருக்காம படுத்து தூங்கிடுவான் பாலு அப்படி தோங்கினதுமே ஒரு திருடன் தோட்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் பாலு பண்ண தப்பால கீர்த்தியும் கூட சேர்ந்து முதலாளிகிட்ட திட்டு வாங்க வேண்டி இருந்துச்சு இவ்வளவு நாள் சொன்னாலும் கூட பாலு மட்டும் கொஞ்சமும் மாறவே இல்லை பாலு காவலு காத்துக்கிட்டு இருக்கிற தோட்டத்துக்கு திடீர்னு ஒரு புலி வந்துச்சு புலியால பாலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சா கீர்த்தி நினைச்ச மாதிரி பாலு மாறிட்டானா இல்ல இன்னும் அப்படியே சோம்பரியாவே இருக்கானா அப்படிங்கறத நாம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊர்ல கீர்த்தி பாலு அப்படிங்கற அனாத அக்கா தம்பி இருந்தாங்க அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஊர்ல யாருமே அவங்களுக்கு வேலை கொடுக்கல அப்படியே வேலை கிடைச்சாலும் கீர்த்தி தான் வேலைக்கு போவா கிடைக்கிற பணத்துல ரெண்டு பேரும் கொஞ்சமா சாப்பிட்டு படுத்துருவாங்க சில நாள் பட்னியாவே படுக்க வேண்டியிருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கீர்த்தி பாலு கிட்ட வந்து சொன்னா டேய் தம்பி உன்னோட சோம்பேறித்தனத்தை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குடா நம்ம தினமும் வெளியே போய் ஏதாவது வேல பார்த்தாதான் ஒரு வேலை சாப்பிட்றதுக்காவது பணம் கிடைக்கும் ஆனா நீ படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க பேசாம என் கூட வெளிய வந்து வேலை தேடுறா வாடா அப்படின்னு சொன்னா அக்கா இப்படி கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது ஒரு வேலை சாப்பிட்றதுக்காக நாலு முழுக்க வேலை செய்யறது என்னால முடியலக்கா எனக்கு தூக்க வர்றதுக்கு நான் போய் படுத்துக்கிற அப்படின்னு பாலு போய் படுத்து தூங்கிட்டான் அதுக்கப்புறமா கீர்த்தி ஒரு பணக்கார வீட்டுக்கு போனான் அங்க இருக்கிறவரு கீர்த்தி வந்ததை பார்த்து என்னம்மா இங்க வந்திருக்க ஏதாவது தேவைப்படுதா ஆமா சார் எனக்கு ஒரு உதவி செய்யணும் எனக்கு வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா எனக்கு கொடுங்க சார் உனக்கு ஒரு தம்பி இருக்கால சரி உங்க ரெண்டு பேருக்கும் நான் வேலை கொடுக்குறேன் உன்னோட தம்பிய என்னுடைய வயலுக்கு வந்து காவலுக்கு இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னாரு உடனே கீர்த்தி ரொம்ப சந்தோஷமா பாலகிட்ட வந்து சொன்னான் சரி காவலுக்கு தானே இருக்கணும் இருக்கிற தினமும் சாப்பாடு கொடுப்பாங்கல்ல வேலை கொடுக்கறாங்கன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா வா நாளையில இருந்து நம்ம வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அடுத்த நாள் வேலைக்கு கிளம்புனாங்க பாலு தோட்டத்துல காவலுக்கு இருந்தான் ஆனா அவன் எடுத்துட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேயே தோட்டத்துல ஒரு கட்டில போட்டு நல்லா படுத்து தூங்கினா இந்த மாதிரி தினமும் காவலுக்கு இருக்கிறேன்னு வருது சாப்பிட்டு படுத்து தூங்குறது இப்படியே நடந்துச்சு ஒரு நாள் அதை பார்த்து ஒரு திருட அந்த தோட்டத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற காய்கறி பழம் எல்லாத்தையுமே அவன் திருடிக்கிட்டு போயிட்டான் ஒரு நாள் சேகர் தோட்டத்துக்கு வந்து பார்க்கும்போது பாலு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அங்க திருட்டு போயிருக்கிறத பார்த்து அவன் ரொம்ப கோவமா கத்துனான் ஏண்டா உங்க அக்கா மூஞ்ச பார்த்து நான் வேலை கொடுத்தா நீ தூங்குறியா நீ இப்படி தூங்குறதுனால காய்கறி பழங்கள திருட திருடிக்கிட்டு போயிட்டா இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுனா உன்னையும் உங்க அக்காவையோ ரெண்டு பேரை வேல விட்டு தூக்கிடுவ அப்படின்னு கோவமா அங்கிருந்து போயிட்டா அடுத்த நாள் கீர்த்தி தோட்டத்துக்கு வந்து பாக்கும்போது மறுபடியும் பாலு படுத்துதான் தூங்கிக்கிட்டு இருந்தான் இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான் இதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு அவ யோசிச்சா அதுக்கப்புறமா கீர்த்தி போய் ஒரு புலி போர்வையை எடுத்துட்டு வந்து போதிக்கிட்டு புலி மாதிரியே சத்தம் போட்டு கத்தினான் அத பார்த்ததும் பாலு பயந்தே போயிட்டா தோட்டத்துல அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா கீர்த்தி அந்த போர்வையை எடுத்துட்டா இந்த ஐடியா நல்லா இருக்கு தினமும் இப்படியே செய்றேன் அப்படின்னு யோசிச்சு அடுத்த நாள்ல இருந்து தினமும் கொஞ்ச நேரம் புலிப்பொருவைய போத்திட்டு வந்து பாலுவ பயமுடுத்துவா பாலு புலிதான் வந்திருக்கு அப்படின்னு பயந்து போய் தோட்டத்தை சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் கீர்த்தி வந்து பார்க்கும்போது பாலு தூங்காம தோட்டத்துல சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்

திருடனும் திருடுறதுக்காக அங்க வந்திருந்தான் புலிய பார்த்த உடனே அவனும் பயந்து ஓடினான் அவன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது படுத்திருந்த பாலுவும் எழுந்திருச்சு ஓட ஆரம்பிச்சான் புலி வந்துருச்சு அப்படிங்கற பயத்துல அங்க இங்கன்னு ஓடி கடைசில திருடனோட கால் மேல விழுந்துட்டான் திருடனும் உடனே கீழே விழுந்துட்டான் கீர்த்தி புலி விஷம் போட்டிருக்கிறது மறந்து போய் பாலு கீழே விழுந்துட்டானே அப்படின்னு வேகமா ஓடினான் ஆனா பாலு மட்டும் அந்த திருடனோட காலை விடவே இல்ல புலி எங்க வந்துருமோ அப்படின்னு பாலு அப்படி பிடிச்சதுனால திருடனால ஓடி போக முடியல அங்கேயே இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேர் அங்க அங்க வந்து பார்த்தப்போ எல்லாரும் வந்ததை பார்த்த உடனே கீர்த்தி எடுத்துட்டா அப்போ எல்லாருமே திருடனையும் அங்க வந்தான் திருடனை பிடிச்சு கொடுத்த பாலுவ சேகர் மனசார பாராட்டினான் பாலு உன் அன்னைக்கு தெரியாம திட்டப்பா இன்னைக்கு உன்னாலதா ஊருக்குள்ள தேடிக்கிட்டு இருந்த திருட கிடைச்சிட்டா உண்மையிலேயே உன்ன நினைச்ச பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பாலுவ பாராட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான் அவன் பாராட்டினதை பார்த்து பாலு உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அக்கா நாம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு எங்களை பாராட்டினாங்கன்னா இவ்ளோ நல்லா இருக்குமா அப்படின்னு விட்டுடுற நான் நிறைய நல்ல வேலையை செஞ்சு எல்லாருக்கிட்டயும் பாராட்ட வாங்கிக்க போற அப்படின்னு சொன்னான் அன்னையில இருந்து சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாலு நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் பாலுவில வந்திருந்த அந்த மாற்றத்தை பார்த்து கீர்த்தியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா கீர்த்தி பாலுக்கு ஒரு பெரிய ஸ்கூல்ல சீட் கிடைச்சது ஆனா அங்க இருக்கிற டீச்சர்ஸ் யாருக்குமே கீர்த்தி பாலு கருப்பா இருக்கிறதுனால அவங்கள கண்டா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதனால தினமும் ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்களுக்கு தண்டனைய கொடுத்துட்டு இருப்பாங்க கீர்த்தி பாலு ரெண்டு பேருக்குமே படிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும் ஆனாலும் கூட டீச்சரோட அந்த தொல்லைகளை தாங்கிக்க முடியாம ரெண்டு பேருமே அந்த ஸ்கூல்ல விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இப்படி பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் டீச்சரோட தொல்லை தாங்க முடியாம பாதியிலேயே அந்த ஸ்கூலை விட்டு போயிடுவாங்களா இல்ல அவங்க அதே ஸ்கூல்ல இருந்து நல்லபடியா படிப்பாங்களான்னு பார்க்கலாம் பாலு கீர்த்தியோட அப்பா அம்மாவான ராஜு பாவணி ரெண்டு பேருமே வயல் வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அப்போ பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் எவ்வளவோ சந்தோஷமா கையில ஒரு லெட்டர அவங்க கிட்ட வந்தாங்க என்னம்மா இன்னைக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க என்ன விஷயம் அம்மா அப்பா உங்களுக்கு எப்பவுமே நாங்க ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல ஆனா அதை உங்களால பண்ண முடியலன்னு நீங்க எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல அந்த கவலையெல்லாம் முடியுது அதனாலதான் நாங்க சந்தோஷமா இருக்கோம் அம்மாடி கீர்த்தி படிப்பறிவு இல்லாத இவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுமா அப்பா அத நான் சொல்றேன் அன்னைக்கு நாங்க ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்ல அங்க ஃப்ரீயா படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரெண்டு சீட்டும் கிடைச்சிருக்கு இந்த லெட்டர் அதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு அந்த லெட்டரை கொடுத்தா பாலோ ஐயோ அந்த லெட்டரை படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு படிப்பறிவு இருந்தா நல்லா இருக்கும் இப்ப எங்களுக்கு அது இல்ல நீங்களே படிச்சு சொல்லுங்க அப்ப கீர்த்தி அதை படிச்சு மூணு நாள்ல வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்படி மூணு நாளும் முடிஞ்சு போச்சு அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஸ்கூல் பேகையும் ஒரு பெட்டியில துணியையும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டாங்க அவங்கள பார்த்த ரோஜா டீச்சர் அவங்க பக்கத்துல வந்தாங்க ஏ யார் நீங்க உங்கள மாதிரி ஆட்களுக்கு இங்க அனுமதி இல்ல போங்க அப்படின்னு சொன்னாங்க கோவமா அம்மா எங்க பசங்களுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு வேணுனா இத பாருங்க அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் டீச்சர் அவங்கள பார்த்து இப்படி சொன்னாங்க உங்கள மாதிரி ஆட்களுக்கு எதை பார்த்து சீட்டு கொடுத்தாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறமா பாலு கீர்த்தி ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கும் போனாங்க

இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையாவது போய் சொல்லிட போற அப்புறம் அவங்க ரோஜா டீச்சர் கிட்டே இதை சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணம் போதும் அப்படின்னு ரோஜா டீச்சர் ஸ்கூல்ல விட்டே நம்மள வெளியில அமிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் நாம ஊர்ல போய் சின்ன சின்ன தான் படிக்கணும் ஏதோ ஒண்ணு நமக்கு பெருசா வேணும்னு நினைச்சா சிலதை நம்ம பொறுத்துக்கிட்டாகணும் ரோஜா டீச்சரையும் நம்ம பொறுத்தேதா ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிளாஸ் ரூமுக்கு போனாங்க ரோஜா டீச்சர் கிளாஸ் ரூம்லயே இருந்தாங்க என்னடா நீங்க என்ன விருந்தாளிங்களா இவ்ளோ லேட்டா வந்துகிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதானே டீச்சர் ஹோ என்கிட்டயே இப்படி பேசுறீங்களா உங்கள இப்படி இல்ல என்ன பண்ண போறேன்னு பாருங்க அப்படின்னு கீர்த்திய ஒரு பெஞ்ச் மேல குணுஜி நிக்க சொன்னாங்க அதே மாதிரி பாலுவ செவுத்துல சாஞ்சி முட்டி போட்டு நிக்க சொன்னாங்க சாய்ந்திரம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நிக்க சொன்னாங்க டீச்சர் என்னால முடியல டீச்சர் கை காலு எல்லாமே ரொம்ப வலிக்குது டீச்சர் என்னால வாலிய தாங்கிக்க முடியல டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க ஆனா டீச்சர் மட்டும் அதை கண்டுக்கவே இல்லை பசங்களோட மார்க் ஷீட்டை கொடுத்தாங்க இந்தாங்க பசங்களா எல்லோருடைய மார்க் ஷீட்ஸும் இருக்கு இதை செக் பண்ணுங்க இதை செக் பண்ணி இதுல யார் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க பசங்க எல்லாரும் மார்க் ஷீட்டை செக் பண்ணி பாலு கீர்த்தி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க என்னது இந்த கருப்பு பசங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்களா எங்கேயாவது பார்த்து காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி ஒவ்வொரு நாளும் ரோஜா டீச்சர் பாலு கீர்த்திக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வினய் அப்படிங்கிற பையன் அழுதுகிட்டே ஒரு மரத்துக்கு கீழே வந்து நின்றுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்து பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் பக்கத்துல வந்தாங்க வினய் என்னாச்சு உனக்கு ஏன் அழுதுகிட்டு இருக்க ரோஜா டீச்சர் நான் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் நான் எக்ஸாம்ல பாஸ் ஆனது எல்லாம் இன்னொருத்தங்களை பார்த்து காப்பி அடிச்சுதான் ஆனா நாளைக்கு இருக்க போகிற எக்ஸாம் ரொம்பவும்த்த போறாங்க நான் காப்பி அடிச்சு பாஸ் ஆகவும் முடியாது அதை தான் நான் பயந்து போய் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா உன்னை பாஸ் பண்ண வைக்கிறது எங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாலகீர்த்தி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வினய பக்கத்துல உட்கார வச்சு அவங்க படிச்ச எல்லாத்தையுமே அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அன்னையில இருந்து வினய் கூட பாலகீர்த்தி கூட சேர்ந்து நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சான் வினயில வந்த மாற்றத்துக்கு காரணம் பாலகீர்த்தி அப்படிங்கறத ரோஜா டீச்சரும் கவனிச்சாங்க அன்னையிலேருந்து பாலகீர்த்தியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லா பசங்கள மாதிரியும் அந்த பசங்க மாரி ரோஜா டீச்சர் பாசம் காட்ட ஆரம்பித்தாங்க ரோஜா டீச்சரில் வந்திருக்கிற இந்த மாற்றத்தை பார்த்து பாலகீர்த்தியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க